அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து திருமணம் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு பழமொழிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பரிணாமங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பரிணாமங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு திருமணம் பண்ணும்போது அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் வந்து பெண்களுடைய கேரக்டர் லெவல் வந்து நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுடைய மனோநிலையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருடைய, ஏன்னா ஆண்களை நம்பி வந்து அந்த பொருத்தம்லாம் பார்க்கும்போது பெண்களை வைத்து பொருத்தம் பார்த்தாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிப்பாங்க, மூணாவது திருமணம் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அதெல்லாம் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்களுக்கு மட்டும்தான் பார்க்கணும், அதை பெண்களுடைய ராசியிலிருந்து தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதில்ல, வீட்லேயே இருப்பாங்க, ஆண்கள் வந்து சொல்கிறத வந்து கேட்டுட்டு அமைதியாக வந்து குடும்பம் நடத்துவார்கள் அப்படின்னு விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த கேரக்டர் லெவல் மேட்சிங் அப்படின்றது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பொருத்தமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அதாவது ஆண்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, பெண்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பார்த்து தான் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரே ஜாதகத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா அந்த கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்க்க முடியுன்றது தான் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஆணுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, ஒரு பெண்ணுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஆண் ஜாதகத்தின் மூலமாகவே பார்க்க முடியும் அப்படின்னு தான் விஷயம். ஏன்னா அவனுக்கு என்ன கொடுப்பனை இருக்குது பிறக்கும்போது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வுகள் வந்து இந்த திருமண வாழ்க்கை வந்து அந்த ஆணுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். இன்றைக்கி ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, ஆண்களும் ஒர்க் பண்ணுறாங்க, பெண்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேருடைய மனோபாவத்தை வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் ஒரு மேட்சிங்கை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுப்பனை வந்து எப்படி இருக்குது, ஒரு ஆணை வந்து வைத்து பார்க்கும்போது அதே ஜாதகத்தில் வந்து பெண்ணுடைய நிலைமை என்ன அப்படின்றத வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும்னு சொல்லலாம். அந்த பார்வை வந்து சரி இருந்தது அப்படின்னா அந்த பொருத்தங்கள் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, என்னுடைய மனைவியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை, என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, என்னுடைய மனைவியினுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் வந்து இந்த ஒரே ஜாதகத்தையே வைத்து பலன் பார்க்க முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஸ்பீடு, அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கட்ட வண்டியிலேயே போயிட்டு இருந்தாங்க, கால்நடையாக போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரே விஷயத்தை மட்டும் வைத்து பலன் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெள்ள தெளிவாக வர்றதில்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? பாரம்பரிய முறைப்படி வந்து, ஏன்னா பாரம்பரியமான ஒரு விஷயத்தை எடுத்து தான் நம்ம ஆய்வு செய்து இந்த அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற விஷயத்தை வந்து பொது உடைமூர்த்தி சார் கொடுத்துருக்கார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்து இப்படிதான் ஒரு பலன் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பத்ததியாக ஒரு ஒரு முறையாக வந்து எடுத்துட்டு அதை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக ஒருத்தருடைய மனோபாவம் எப்படி இருக்கு, ஒருத்தருடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கிளீனாக வந்து ஆய்வு செய்ய முடியுன்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நம்ம இந்த ஜாதகத்துக்கு வருவோம். இந்த ஜாதகத்தில் என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் வந்து திருமணம் ஆகியும் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அது ஆல்மோஸ்ட் எல்லாமே எண்ட் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் முக்கியமான விஷயம். ஆனால் இதை மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலோட்டமாக பலன்களை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் வந்து தெள்ள தெளிவாக வர்றதில்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அது கரெக்டாக நம்ம பலன் எடுக்க முடியல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போது இந்த விஷயத்தை பார்ப்போம்.
இந்த ஜென்ம லக்னம் அப்படின்னா மிதுன லக்னம், இவங்களுக்கு வந்து ஜென்ம லக்னம் அப்படின்னா மிதுன லக்னம். இந்த ஜென்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி எங்க இருக்காரு? லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்காரு, புதன் நல்லா இருக்காரு. குரு எங்க இருக்காரு? ஏழாம் இடத்துக்குரியவன் குரு எங்க இருக்காரு? ஏஎல்பி லக்னத்துக்கு, இந்த ஜென்ம லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு. நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லக்ன புள்ளியாக நகர்த்தி பார்க்கும்போது தான் அந்த விஷயமே வந்து நமக்கு வெளிப்படும் சொல்லலாம். ஏன்னா தசாபுக்தி முறையில நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 2019 அவரது தசை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ 2019 செப்டம்பர் 2019 சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. சூரிய தசை இந்த ஜென்ம லக்னத்திற்கு எப்படி இருக்கு? மிதுன லக்னத்திற்கு சூரிய தசை எங்க இருக்கு? மூன்றாம் இடத்துக்குரியவன், வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூன்றாம் இடத்துக்குரியவனுடைய தசை ஆரம்பிக்குது. அவர் எங்க இருக்காரு? ஏழாம் இடத்துல இருக்காரு. நல்லா தானே இருக்காருன்னா நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது நீங்க சொல்லியிருக்கலாம், நீங்க வந்து சனி வந்து இங்க சூரியன் சனி இணைவு இருக்கு, புதன் இணைவு, லக்னாதிபதி புதன் சேர்ந்திருக்காரு, சூரியன் மூன்றாம் இடத்துக்குரிய வீரியஸ்தானத்தோட சேர்ந்திருக்காரு, நல்லா தானே இருக்காரு. 2019 நல்லதா இருக்கும். சனி கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னு, சனி வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காரு? குருவனுடைய கண்ட்ரோல் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? குரு வந்து எங்க இருக்காரு? இந்த ஜென்ம லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பாசிட்டிவா இருந்துகிட்டு இந்த ஒரே ஒரு காரகத்துவ ரீதியாக இந்த இணைவு மட்டுமே வந்து ஒரு பிரிவை கொடுக்குமா அப்படின்னா அது இல்லை. அந்த பிரிவை எப்ப கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த தசையில சூரிய தசையில 2019 சூரிய தசை ஆரம்பிக்குது அவருக்கு. சூரிய தசை சந்திர புக்தி, அதாவது சூரிய தசை சந்திர புக்தியில சந்திரனுக்கும் சனிக்கும் அதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. சூரிய தசை சந்திர புக்தியில இரண்டாம் இடத்துக்குரியவனுடைய புத்தி, சூரிய தசை, சூரிய தசை மூன்றாம் இடத்துக்குரியவனுடைய தசை, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2020 அந்த பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிரிவினை வந்து இப்ப திருமணம் எப்போ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து திருமணம் ஆகும்போது 32 வயசு, இப்ப 34 வயசு ஆகுது. ஆக்சுவலா இந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்து பார்க்கும்போது நம்ம கிளீனா வந்து இத வந்து நம்ம கிளீனா சொல்லிடலாம். என்னன்னா அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம், ஏஎல்பி லக்னம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல வரும்போது இந்த திருமண நிகழ்வு அப்படின்ற விஷயம் வந்து வருது அப்படின்லாம். இந்த அஸ்த நட்சத்திராதிபதி இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்குரிய அஸ்த நட்சத்திராதிபதி, அப்போ அஸ்த நட்சத்திரம் நல்லா இருக்காரானா நல்லா இருக்காரு சொல்லலாம். ஓகேங்களா? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. குரு கூட சேர்ந்திருக்காரு, ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குள்ள குரு இருக்காரு, நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பிரிவினை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கிளீனா சொல்லிடலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து பேசி திருமணம் வந்து ஒரு விஷயத்த பேசி அவங்களுக்கு ஓகேவான பேசின அப்புறம் நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கிளீனா சொல்ல முடியும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த திருமணம் நடக்குதா? நடக்குது. இந்த இடத்துல இம்மிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராகு இருக்கிற அமைப்பும், இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அட்வான்ஸ் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இடத்துல ராகு இருக்கிற அமைப்பும் சரி, இந்த இந்த குரு, இந்த குரு இருக்கார் இல்லை ஏழாம் இடத்துக்குரியவன் யாரு? மனைவி. இவர் கணவன் அப்படின்னா இவர் மனைவி. மனைவியினுடைய மனப்பான்மையில சரியில்லை, மனப்பான்மை அப்படின்ற விஷயம் வந்து சரியில்லை, மனோநிலை சரியில்லை அப்படின்ற விஷயம் வந்து, மனோநிலை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த புதன் குருவும் புதனும் பத்தாம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு சாதகமான ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்றது அட்வான்ஸில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அட்வான்ஸ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்தளவுக்கு புரிய வைக்க முடியாது, நம்ம அந்த ஒரு பெரிய கிளாஸையே வந்து புரிய வைக்கணும். ஆக்சுவலாக அந்தளவுக்கு புரிய வைக்க முடியாதுன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த மனைவியினோட மனப்பான்மை வந்து சரியில்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த அந்த 3-8 இடத்துக்குரியவன் வந்து 11 இடத்துல இருக்கிறது மனைவிக்கே ரெண்டாவது தாரம் வந்து அமைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து இந்த இந்த இடத்துல வந்துருதுன்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மனப்பெருமை ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டம் அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம உஷாராக கவனிக்கிறோம். இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது, அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்பு கிடையாது அப்படின்றது. குடும்பஸ்தானத்தில் இந்த செவ்வாய், இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற விஷயம் இங்கே தான் வரும். இந்த ராகு கேதுனுடைய தோஷங்கள் அப்படின்றது வந்து ஏஎல்பி லக்னத்தை வைத்து நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக வரும்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு இந்த அக்ஷய லக்ன பத்தியில் என்ன ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நிலைப்பாடு என்ன, ஒரு கணவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அதே மாதிரி மனைவியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த ஏஎல்பி லக்னத்தை மட்டுமே வைத்து நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சிடும். அவங்களுடைய எண்ணங்கள் மனோபாவங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம், அதுதான் இவருடைய கொடுப்பனை அப்படின்ற விஷயமும் வந்து இங்கேயே பதிவு பண்ணிடலாம். இந்த குரு வந்து இந்த குருக்கு பத்தாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிற அமைப்பு வந்து அந்தக்கு சாதகமாக விஷயமாக இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த சூரியன் அந்த சனி இந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துக்குரியவன், இந்த இடத்துக்கு இது மனைவியினுடைய இடம், இந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துக்குரிய சூரியனும் சனியினுடைய இணைவு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிளீனா. இந்த இடத்துல இதைதான் பாயிண்ட் பண்ணி சொல்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயங்கள் வந்து காரகத்துவ ரீதியாக மட்டும் கிடையாது, லீஸ்ட் பாதர், இது வந்து ரொம்ப லீஸ்டான ஒரு விஷயம். சூரியன் சனி இணைவு வந்து காரகத்துவ ரீதியாக தான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர பெரிய லெவலில் பிரச்சனை கொடுக்காது. ஆனால் இந்த குருவுக்கு பத்தாம் இடத்துல வந்து இந்த புதன் இருக்கிற அமைப்பு வந்து இந்த ஏஎல்பி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். கணவன் அதாவது மனைவியுடைய மனப்பான்மை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணங்கள். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மணி மைண்டட், ஒன்லி மணி, மணி தான் சம்பாதிக்கணும், மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாம் இடத்துக்குரியவன் யாரு, செவ்வாய். செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே மனைவியினுடைய லக்னத்தை பார்க்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எனக்கு வந்து திடீர்னு பெரிய பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரி அமைப்பு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து பொருட்டு பார்க்கணும். நம்ம அந்த பெண்ணுடைய மனோபாவத்தை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அந்த மனோபாவம் நல்லா இருக்கா, அதே மாதிரி கணவனுடைய மனோபாவம் நல்லா இருக்கா, ரெண்டு பேருடைய மனோபாவம் எப்படி இருக்கு, மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கா, இல்லை வந்து அவங்க வந்து எமோஷ்னலாக வந்து பாண்டிங்காக இருப்பாங்களா, பாசமாக இருப்பாங்களா அப்படின்ற அதை பேசி வச்சுட்டு முடிவு பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து கிளீனாக தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இதை கவுன்சிலிங் பண்ணி இதை சார்ட் அவுட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி இதை நம்ம அதை பேசியிருந்தோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இவனுடைய எண்ணங்கள் இதை இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஈஸியாக வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலாக சொல்லி இவங்களுடைய மனப்பான்மை இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா குருவுக்கு பத்தாம் இடத்துல அந்த புதன் இருக்கிற அமைப்பு வந்து அந்தளவுக்கு சாதகமான நிலைமையில் இல்லை, அவங்க ஃபுல்லாக வந்து கமர்ஷியலாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து க்ளீனாக வந்து எடுத்து காமிக்கிற அமைப்பு இருக்குது. நமக்கு எமோஷ்னல் பாண்டிங் அப்படின்ற விஷயம் இல்லை, மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்தளவுக்கு மன இணக்கம் இல்லை, கடவுளோடு மன இணக்கம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஒரு திருமணம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் எப்படி இருக்குது, இந்த ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுப்பனை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டாவது ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்க்கணும். ஒன்று, ரெண்டாவது இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கணவன்கிட்டேயோ மனைவி கிட்டேயோ பேசிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு பலன் எடுக்கும்போது ஈஸியாக வந்து அந்த அக்ஷய லக்னம் லக்ன புள்ளி இருக்கு இல்லைங்களா, அதாவது நட்சத்திர புள்ளிகள் வாயிலாகவே நிறைய சொல்யூஷன் பெற முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறோம். அதனால் வந்து இதை பார்த்து ஒரு பலன் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து தெள்ள தெளிவாக வந்து
எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.